என்னுடைய ஆசான்னா அது கமல் சார் தான். நண்பர் இல்லைன்னா அப்புறம் என்ன மாதிரி இருக்குது வாழ்க்கையில? சொந்தக்காரெல்லாம் சோரே போட மாட்டான். லவ் பண்ணேன் ஒரு பொண்ணு, லதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு சொன்னால், உன் மூஞ்சியே எனக்கு கேட்குது, என் மூஞ்சி நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, நான் இருந்த ஏரியாவும் அவளை நான் வேறு எதனா பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ சார். ஒரே டேக்கு முடிச்சிட்டேன். ரஜினி சார் தான் அழகாக தெரிஞ்சார். ஐஸ்வர்யா மேடம்லாம் தெரியல எனக்கு. வேறு எந்த நடிகர்கிட்டனா நான் சொல்லியிருந்தேன்னா அடுத்த செகண்டே, இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் மாற்றுங்க அப்படின்னு பண்ணிட்டு உட்காந்து ஒரு மாதிரியே பார்ப்பாரு. அந்த பார்வையே பயங்கர பயமாக இருக்கும். அவர் கலாய்க்கிறது, அவர் பேசுறது வேற லெவலில் கொண்டு வந்துட்டார். அவர் ஆத்தால கும்பிட்டு துண்ணுரத்து நெத்தில விட்டுன்னு போ பரிச்சில பாஸ் ஆகிடுவேன். அது தட்டிட்டுகள் வால்யூம் கம்மி பண்ணுமா? ஏய் நாங்களே ஆழி அம்மாவுக்கு கூழ் ஊற்றினுக்குறோம், வால்யூம் போகிற அத்தை போகிறேன்னு போடா அப்படின்ட்டு அந்த இன் அண்ட் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு யார் நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இல்லாத படத்தை நம்ம பார்க்க முடியாது. ஒரு சீன்லாவது வில்லத்தனமான ரோல் பண்ணிட்டு போயிடுவார். இவர் யாருமே கிடையாது. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நம்ம ஆக்டர் சாய்தன் அவங்கள தான் நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி வந்து சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? சினிமா வாய்ப்பு வந்து, நான் ஆக்சுவலாக வந்து நான் பாடி பில்டர் நான். ஓகே. ஸோ ஜிம்மு உடம்புலாம் போயிட்டு உடம்பு எடுத்துட்டு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனுடைய தாக்கம் தான் சினிமாவில் கலந்த ஜிம் பாய்ஸ் எல்லாருமே நம்ம ஏரியாவில் நண்பர்கள் இருந்தாங்க. அன்பு பாபு அவங்களாம் வந்து ஏஜென்ட் வேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க கூட ஜாலியாக சினிமாக்குள்ளே வந்தேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சினிமாக்குள்ளே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. இது ஒரு வழியாக இந்த ரூட்டில் நான் உள்ளே வந்தேன், ஜிம் பாய்ஸாக உள்ளே வந்தேன். ஓகே சார். நீங்கள் ஃபஸ்ட்டு படமே உலக நாயகன் கமல் சாரோட படத்தில் விருமாண்டி படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? எடுத்தோன்னே உலக நாயகன் கமல்ஹாசன் யாருக்குமே கிடைக்காத ஒரு சான்ஸ். அது இல்லாமல் இப்போலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ அந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து கும்பலில் ஒரு 200 பேர் அங்கே ஜெயில் கைதிகளாக வேலைக்கு ஜிம்பாய் கைதிகள்லாம் வேணும் அப்படின்னாங்க. ஓகே. அதனால் நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். சரி, நம்ம போனால் அங்கே நமக்கு நடிகர்களான ஒரு பக்கம் நாசா சார் இருக்காங்க, எல்லோரும் பெரிய பெரிய ஆக்டர் பேய்க்காமன் அவர் இவர் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க பசுபை சார்லாம். நாங்கள் அந்த கும்பலில் அந்த ஜெயிலில் ஓடுறது ஓடியாடுறது அதுக்குள்ளேயே அதில் நான் கொஞ்சம் சேட்டையாக எதையுமே கேர் பண்ணாமல் நான் ஜாலியாக விளையாடிட்டுருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன வயசு வர சமயம் ஜாலியாக விளையாடிட்டுருப்போம். எதையும் கமர்ஷியல் வராது அப்படின்னு அந்த பயம்லாம் இருக்காது. அவங்க நடிக்கிறாங்க, நம்ம ஓரமாக கும்பலில் நிற்கிறேன், நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டாக இருந்தேன் நான். ஆனால் சார் வந்து என்னை கரெக்டாக என்னை பார்த்துட்டு அவனை கூப்பிடுங்க அப்படின்னாரு தம்பியை. அவனு வந்த வணக்கம் சார் அப்படின்னா, நல்லா பாக்ஸிங்லாம் பண்ணுவியா அப்படின்னாரு. பண்ணுவோம் சார் அப்படின்னா. அப்படியே மறுபடி கீழே ஏற இறங்க பார்த்தாரு. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அமிச்சிட்டாரு. அமிச்சுட்டு மறுநாள் ஷூட் போயிட்டு வரோம். அதே மாதிரி நானும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சும்மா ஜாலியாக அடிப்பான்னு பார்த்துட்டு போனார். இதை நம்ம பண்ணுற அந்த அட்டகாசத்துக்காக கூப்பிட்டு மிரட்டுறாரு பொழுது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நான் அதுலேருந்து கொஞ்சம் பயபக்தியாக அப்படி ஷூட்டிங் போனால் அமைதியாக போயிட்டு அப்படி இருந்தேன். ஒரு மறுநாள் ஷூட்டிங் அப்போது தர்மா மாஸ்டர் கூப்பிட்டு, தர்மா அது நான் சொன்னேன் தம்பி அதோ இவன் தான் அப்படின்னா, சார் ஹாப்டாக இருப்பாப்பில் சார், சூப்பர் நல்லா இருக்குது போல சார். ஒன்று ஒன்றுமே புரியல, என்னடா அது கூப்பிட்டு ஹாப்டாக இருப்பாப்பில் சூப்பராக இருப்பாப்பில்ன்னா என்ன கதை? அப்புறம் பார்த்தா ஜெயில் வார்டன் எங்கள் ஏரியாவில் ஏற்கனவே மகாநதி சங்கர்னு சொல்லிட்டு அண்ணன் ஒருத்தருக்காரு, சங்கர் அண்ணன். அவர் போய் மகாநதி படம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் தொடவே முடியல. அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஜெயில் வார்டன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? அவ்வளோதான். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வந்தா இந்த இந்து முஸ்லீம் கலவரம்லாம் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, அதெல்லாம் அதை ஒட்டி அப்புறம் அந்த பங்குத்தறிவுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கூத்து கட்டுவோம். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துன்னு ஒரு வேட்டி ஒன்று வச்சு நாங்களே எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி அது மாதிரிலாம் நாங்கள் எழுதி நாங்களே நாடகம்லாம் பண்ணுவோம். சரி, அதனுடைய தாக்கமாக என்னன்னு தெரில, நடிக்கிறது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்து. அதுவும் சார் வந்து நடிப்பு வர இப்படி தான் பண்ணோம், ஒரு சின்ன தான் எனக்கு ஒரு பெரிய ரோல்லாம் கிடையாது, கத்தி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தாப்பால் போடணும் அவ்வளோதான். அது அப்புறம் இன்னொரு 2-3 ஃபைட்டு இதெல்லாம் இதுவே அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. முதல் என்னுடைய ஆசான்னா அது கமல் சார் தான். எனக்கு வந்து ஒரு தாப்பால் எப்படி போடணும், அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தை ரெண்டு இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு முதல் ஆரம்ப புள்ளி வந்து கமல் சார் தான்.
எனக்கு அதுக்கான ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை நீ நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்றது நேஷனல் அவார்டுக்கு. ஆமா, அது அது இன்னொரு விஷயம்னா, இப்ப எங்க என்னுடைய மாமா தான் வந்து என்னுடைய, நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்தவர் தான் மலர்ந்த பையன் தான் நானு, ரவின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு ஸ்டென்ட்ல. அவரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். அவர் என்ன சொல்றது, அவர் அவரை பார்த்தா அவர் மாதிரி இருக்கணும்னா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனா அவரு வந்து கமல் சாருக்கு வந்து ரொம்ப பழகும். அவர் இறந்துட்டாரு ஸ்டென்ட்ல, அவரை பத்திலாம் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஒரு ஒரு சரா ஒரு ஒரு யாரோ ஒரு பையன் அப்படின்னு நினைக்காம நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தோளில் கையை போட்டு சொல்லி கொடுக்குறவர் தான் கமல் சார். ஆமா, எனக்கு என்னுடைய நான் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்ல வந்து எல்லாத்துலேயும் வந்து சான்ஸே கிடையாது. கமல் சாரை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நான் எந்த படம் பண்ணாலும் சரி, என்ன கமல் சார் எந்த படம் பண்ணாலும் சரி, இல்லை அவரை பார்க்கணுன்னாலும் சரி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சொல்ல தெரியாது என்ன சொல்கிறது, ரொம்ப அன்பாக இருக்கும் மேலே வந்து அது சொல்ல வராது நமக்கு வார்த்தையில. இப்படி அவர் அப்படி இப்படிலாம் சொல்ல தெரியாது, அவ்வளோதான். சரி, திருப்பி கமல் சார் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த பண்ணுவீங்களா? அது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலா கொடுக்கும். அதாவது எப்படின்னா, இந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து பண்ணுவீங்களான்னு கேட்டா நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் சொன்னார்னா, தம்பி வாடா அப்படின்னாருன்னா நான் முதல்ல போய் நிப்பேன். பெரிய ஆள் தான் சார், ரஜினி சாரோட கமல் சார் எல்லாம் நடிச்சிட்டீங்க, நீங்க பெரிய ஆள் தான், அப்புறம் என்ன சார் பெரிய ஆள்? இல்ல இல்ல, அது அப்படி யாரும் ஒத்துக்காதீங்க மக்களே, அவர் போய் சொல்றாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே சாதாரணமான ஆள் தான். நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்ற எண்ணம் உள்ள வந்துட்டாலே மத்தவங்களை யாரையும் மதிக்க மாட்டோம். நமக்கு அந்த எண்ணமே வேணாம். அது அது வரும். இல்ல இல்ல, இயல்பு தானே. நமக்கு என்ன இருக்குது, அவர் வந்து கூப்பிட்டாரா நீங்க போவீங்களான்லாம் கிடையாது. அவர் என்ன கூப்பிடுறாருன்னு அந்த படத்துல நான் போய் நடிக்கிறேன்னா, என்ன மாதிரி அவர் 1000 பேர் அவர் கூப்பிடுவாரான்னு எதிர்பார்க்கறதுக்கு, 1000 பேர்ல 2000 பேர் மேலே நிப்பானுங்க, 100,000 பேர் நிக்கிறாங்க கமல் சார் கூப்பிடுவாரான்னு. நான் இப்போ நான் என்னைக்கோ விரும்பாண்டி படம் பண்ணேன். இப்ப யாருன்னா என்ன பாத்தாங்கன்னா, சின்ன பசங்க, ஒரு 16-17 வயசு பசங்க. கமல் சார் வந்து ஒரு ஏஜா, ஒரு சின்ன வயசா இருக்கும் போது அவருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அது வேற. இன்னைக்கு ஒரு 10-16 வயசு பையன் வந்து, நான் நீ போனா கமல் சாரை போய் படி நடிக்கிறேன்னா, எனக்கு ஷூட்டிங் போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட வேலைக்கு வந்துடுறேன்னா, சாரை பாத்துட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ரஜினி சாரும் அந்த மாதிரி, அப்படி ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ல இருக்கும் போது நான்லாம் ஏமாத்துறோம். சார் கூப்பிட்டா திரும்ப வார்த்தையே கிடையாது, சொல்ல மாதிரி கடல் கிட்ட இருந்து அழைப்பு வந்த மாதிரி தான். ஒரு அடுத்த ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கான இடம் தான் அங்கெல்லாம். அவங்க கூப்பிட்டாங்கன்னா எனக்கு திரும்பவும் நான் எனக்கு பயிற்சி கிடைக்குதுன்னு அர்த்தம், என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைக்குதுன்னு அர்த்தம். என்னை நான் செதுக்குகிற என் கையில் இருக்க ஒளி தான் நான் நினச்சிக்கிறேன் கமல் சார். அவர் அவ்வளோ அற்புதமாக செதுக்குவார் அவர்கிட்ட போயிட்டா. அதுக்கு என்ன சொல்கிறோம் சார், நீங்கள் வந்து விரும்பாண்டி படத்தில் நடிக்கலைன்னா இப்போ என்ன வாயிருப்பீங்க? விரும்பாண்டி படத்தில் நடிக்கலன்னா என்ன வாயிருப்பேன் அப்படின்னா, சும்மா அப்படி என்ன இருப்போம் எனக்கே தெரில. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஜிம் பாய்ஸா போனதுக்கு முன்னாடி நான் என்னன்னா, ஒரு சைன் போர்டு ஆர்டிஸ்ட், படம் வரைகிற நபர். நான் வந்து சைன் போர்டுனா விளம்பர போர்டுகள்லாம் பண்ணுறது, அதுதான் என்னுடைய லைஃப்னு. அதுக்காக தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக தான் நான் வேலை செஞ்சேன். ஆனால் அது வந்து என்னென்னா, அந்த டிஜிட்டல் பேனர் வந்து காலி பண்ணிடுச்சு. அந்த டிஜிட்டல் வந்த உடனே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம். ஏன்னா அது வருகைக்காக அப்புறம் வந்து மக்கள் வந்து டிஜிட்டலை நோக்கி பயணித்தாங்க. அதனால் யாராலையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் போச்சு. ஸோ அந்த வேலை அழிஞ்ச உடனே அந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன், லைஃப்பில் என்ன இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒன்றுமே புரியல அப்போது. அது அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், அதை தொட்டு தான் நம்ம பாடி பில்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தேன். சரி, பாடி பில்டிங்கில் ரயில்வேல வேலை வாங்கிடுவோம், லைஃப்பில் ஜெயிச்சிருவோம், பெரியால வந்துடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம். அதுக்கும் பணம் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. நான் ஒரு கட்டத்தில் அப்படியே எதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணமோ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கடலுக்கு போய் வேலை செய்யலாம், அங்கே போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் போய் கொஞ்சம் நாள் வியாபாரம் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து முடியல. அப்புறம் அந்த ஜிம் செஞ்சு உடம்பு இவ்வளோ பெருசாக வச்சுருக்கோமே, அப்போ இந்த ஏஜென்ட்ஸ்லாம் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு சும்மா சுற்றி நிறைய சினிமாவுக்குவா அப்படின்னாங்க. தானே அப்படியே போய் அப்படியே அதுக்கப்புறம் அந்த சினிமா வேலைகளில் போயிட்டு அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் பழகி, சரி எந்த வேலை செஞ்சாலும் ஆர்வமாக செய்யணும். அது என்ன சொல்கிறது, டாய்லெட் கழுவுறதா இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுத்தமாக கழுவணும்னு நினைப்பேன். என் வேலையை பொறுத்த வரைக்கும் அது பாத்ரூமாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும். இப்போ தம்பி இது வீடெல்லாம் கழுவி விடுப்பானாலும் சுத்தமாக கழிவு, இது வரைக்கும் எந்த பொம்பளைங்களும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகாக க்ளீனாக செய்யணும்னு நினைப்பேன். ஸோ அண்ணனுடைய அடிப்படையில் தான் வந்து நான் எல்லா வேலையும் நான் எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு.
சின்ன வயசுலேருந்து நீ எதை தொட்டாலும் அது அதில் தெளிவாக இரு, அதில் நீ கவனமாக இரு. அதுதான் எனக்கு எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை தான் எனக்கு நீ வந்து கை கொடுத்தது. சினிமாவில் நான் ஜிம் பாய்ஸாக தான் போனேன். என் கூட ஜிம் பாய்ஸாக இருக்கும், இன்னும் ஜிம் பாய்ஸாக இருக்காங்க. நான் ஜிம் பாய்ஸாக இருந்துக்கிட்டே அடுத்த கட்டம் நம்ம போகணும், அடுத்தது அடுத்தது போகணும், போயிட்டே இருக்கணும். அது என்னவாக இருந்தாலும் போராடி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு தெளிவு. என்னோடய நண்பர்கள் ஜிம் பாய்ஸ் நண்பர்கள்லாம் எனக்கு நிறைய ஊக்கம், நிறைய கண்டிப்பாக விரும்பாண்டி படத்தில் நடிச்சிட்ட நீ எப்படியாவது உனக்கு வாய்ப்பு கிடைச்சி நீ அதுக்கடுத்து அடுத்து அடுத்து போ, ஜிம் பாய்ஸ்லாம் ஆகாத, நீ அப்படியே வேலையில் வெயிட் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு, என்னை உசுப்பேத்தி 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 என்னை அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி. நண்பர் இல்லைன்னா அப்புறம் என்ன மாதிரி இருக்குது வாழ்க்கையில? சொந்தக்காரெல்லாம் சோறே போட மாட்டான். நண்பர் பத்து நாள் பட்டினி ஆனோம்னா நண்பன் நண்பர் நிறைய நண்பர் இருக்கிறோம் வீட்டில், சொந்தமே தேவை கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் எனக்கு இப்போ என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்கள் பெரிய ஃபேமிலி, இப்போ இன்டர்வியூலே சொல்கிறேன், எல்லாம் பெரிய ஃபேமிலி. அவங்களாம் எனக்கு யாரும் ஒரு வேலை சாப்பாடு போடுறாங்களான்னு டவுட். ஆனால் என் ஃப்ரெண்டு டிசின்னு ஒருத்தர் இருக்கான், எனக்கு எங்கள் அம்மா மாதிரி. சுனில்னு ஒருத்தர் தான் எங்கள் அம்மா மாதிரி. அவன் எல்லாருமே என்னை பெற்ற தாய் மாதிரி. என் நண்பர்கள் எல்லாருமே பசின்னு உட்காந்தா எனக்கு என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு ஓடி வந்து எனக்கு சாப்பாடு போடுவானுங்க. அப்போ ஃப்ரெண்டை விட சொந்தக்காரெல்லாம் பெஸ்டே கிடையாது எனக்கு பார்த்தீங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் எனக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு தான் வேல்யூவே கிடையாது. ஒன்றும் சும்மா அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்கவுங்க குடும்பம்னு வரும்போது தனித்தனியாக போயிடுவாங்க. ஆனால் நண்பன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அதை தாண்டி நிற்பான் நண்பன். பசி பட்னி என்ன பிரச்சனை? இன்றைக்கி நான் இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு எதாவதுன்னா என் தம்பிங்க என் நண்பர்கள் எல்லாருமே என்னை சுற்றி நிற்கிறாங்க. அவங்க தான் என்னுடைய பலமே. அவ்வளோதான் என்னுடைய பலமும் சரி பலவீனமும் சரி எல்லாமே அவங்க தான். எல்லாமே அவங்க தான். என்கிட்ட சண்டை போடுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். அவங்களுக்காக தான் நான் பயப்படுவேன், அவங்களுக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அவங்களுக்காக தான், என் நண்பர்களுக்காக தான். அவ்வளோதான். சொந்தக்காரெல்லாம் சும்மா வந்துட்டு போயிடுவானுங்க, ஒன்றுமே கிடையாது. சரி, உங்களோட இளமை காதல் பத்தி சொல்லுங்க. இளமை கால காதல் பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. லவ்லாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லாதீங்க, சொல்லுங்க. நிறைய பொண்ணு லவ் பண்ணுவோம், எதுவுமே என்ன லவ் பண்ணலையா அதான் பிரச்சனை. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், சொல்லுங்க. லவ் பண்ணேன் ஒரு பொண்ணு, லதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் அப்படி போச்சு, அதெல்லாம் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் இது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என் மனைவி தான். இல்லை அந்த வயசில் காதல் வரும், அது வராமலாம் ஒன்றும் கிடையாது. வந்தது எனக்கு அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன வயசுல ஒரு லவ் ஒன்று வரும். நான் அப்போ வந்து ஒரு 45 kg பாடி வெயிட் இருப்பேன். ஒரு பொண்ணு, ஒரு டீச்சர் ட்ரைனிங் பண்ணு, பேர்லாம் சொல்ல வேணா, ஒரு பொண்ணு ஒன்று நல்லா அழகாக இருப்பா. அந்த பொண்ணை போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு சொன்னா, உன் மூஞ்சிக்கே என்னை கேட்குது, என் மூஞ்சிக்கு நான் யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா. சரியான கொஸ்டின், அந்த கொஸ்டின் கிடையாது. யோசனை பண்ண ஜாயம் தான் அவன் கேட்கறது இல்லையா? ஒரு பொண்ணு ரொம்ப அழகா பல்லு நல்லா நல்லா பெருசு பெருசா மூக்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய மூக்க வச்சுருக்க ஒரு பொண்ணை போய் லவ் லவ் போறதுன்னு போய் சொல்லுவியா? போய் பக்கத்துல வாய்ப்பே கிடையாது. அது என்ன, ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு மட்டும்தான், எல்லாம் சமம் தான். அவ்வளவுதான். அப்போ அவ கேட்டு நியாயம் தானே? என்ன ஒரு கேள்வி கேட்டா, நீ கருப்பா இப்படி இருக்கிற, உனக்கு நீயே தொடப்பு குச்சி மாதிரி இருக்க, நீ வந்து என்ன லவ் பண்றன்ற, நான் அழகா இருக்கிற, அப்ப நான் கேரளா குட்டி பெண் குட்டி மாதிரி இருக்க, அப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ண நான் எப்படி லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேறா. அப்போ அவங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இதுல குடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க அடுத்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து உங்களுக்கு லவ் பண்ற சீன் குடுத்துட்டாங்க இதே மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன அதாவது, நடிப்பு வேற, லைஃப் வேற. நம்ம வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அவ இந்த மாதிரி நான் அசிங்கப்படுத்திட்டா, உடனே அவளை அடிக்கிறது, அவளை நான் நெகட்டிவா திங்க் பண்ணி, இது இப்பெல்லாம் பொண்ணு ஆணவ பிடிச்சோ அப்படின்லாம் நான் பாப்பா பண்ணிருந்தேன்னா, நான் இருந்த ஏரியாவுக்கும் அவளை நான் வேற எதனா பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு அது தோணலை. எனக்கு வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவள் என்னை ஊக்குவிச்சிருக்கா. என்னை ஒருத்தர் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் அவங்ககிட்ட கோவப்பட மாட்டேன். சந்தோஷமாக நான் பண்ணுவேன். அவங்க என்ன வார்த்தைலாம் சொன்னாங்க அதுக்குள்ளே இருக்க பாயிண்ட்டை மட்டும் கையில் எடுத்துன்னு இதை கொண்டு அவனை நான் வீழ்த்துறது எப்படி அப்படின்னு அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் நான் வீழ்த்துவேன். இதுதான் என் வேலை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கே உனக்கு நான் அழகாக இருக்கிறேன்னா நான் பார்ப்பேன். நீ வந்து நீ ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் நான் லவ் பண்ணணும் நீ நினைக்கிறப்போ, நான் ஒரு பையன் அழகாக இருந்தால் நான் லவ் பண்ணணும் நான் நினைக்கக்கூடாதா? அப்போ கொஸ்டின் அதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு அப்புறம் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, சார் நான் உள்ளியாக அசியமாக இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணோம்? கலராக அவங்கன்னா ஃபேனில் எப்படி ஒரு வண்டி இல்லை ரஜினி சார் வெள்ளையாடுறேன் சிவாஜி படத்தில், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து
நம்ம உடம்பு அழகாக்கணும், முகத்தை அழகாக்க முடியாது, அது பிறப்பு. ஸோ நம்ம உடம்பு அழகாக்கணும், எல்லாரும் திரும்பி பார்க்கணும் நம்மளை. நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய லைஃபை வேற, நம்மளை ரோட்ல போனால் 100 பேர் என்ன என்னை வந்து கவனத்தை திருப்பணும். அதுதான் என்னுடைய லட்சியமாக இருந்தது. அதுக்காக உழைச்சேன். ஒரு 2 வருஷத்தில் 1.5 வருஷத்துல 1.5 இயர் நினைக்கிறேன், ஒரு 110 கிலோ வரைக்கும் பாடி வெயிட் பிடிச்சேன். பிடிச்சி பாடி பில்டிங் பண்ண, மெடல் பண்ண, அதுக்கப்புறம் அதே பொண்ணை திரும்பி என்ன பார்க்கவும் வச்சேன். என்னுடைய ரியல் லைஃப்ல ஹீரோ அப்படின்னா எங்க அப்பா. ரொம்ப தாராள மனம் உள்ளவர், ரொம்ப அன்பானவர் எங்க அப்பா அவரு. அப்புறம் என்னுடைய அண்ணன் மிகப்பெரிய பகுத்தறிவாளன், ஒரு அம்பேத்கரிஸ்ட், கம்யூனிஸ்ட், இப்படி நிறைய புத்தகங்கள் படிச்சு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யதார்த்தத்தை சொல்லி கொடுத்து என்னுடைய ரியல் லைஃப் ஹீரோ அவங்க ரெண்டு பேர், ப்ளஸ் என்னுடைய அம்மா. நீங்கள் நடித்த படம்லேயே இதில் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல், நல்லா எனக்கு கரெக்டான ரோல் அமைஞ்சு பீப்புள்கிட்ட நான் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச ஒரு படம்னா நீங்கள் எந்த படத்தை உடனே சொல்லுவீங்க? தெரி, அப்புறம் எந்திரன், அப்புறம் ஜில் ஜங் ஜக், தீரேஷ்னு சொல்லிட்டு நம்மளோட தம்பி டைரக்ஷன் பண்ண சித்தா சார் படம். ஸோ சான்ஸ் இல்லை எனக்கு பிடிச்ச. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து எந்திரன் வந்து என்னை நம்ம யாருன்றது வந்து காட்டுச்சு. தெரிய அதை விட சூப்பர், அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டேன் அப்புறம் அட்லி சாரு. அடுத்தது ஜில் ஜங் ஜக் வந்து, ஸோ ஆக்ட் பண்ணுறதுக்கான சில விஷயம் வேற ஒரு எப்படி சொல்கிறதில்ல, ஒரு நான் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்தது. எந்திரனோட படம் உங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சிச்சு, அது யார் உங்களுக்கு கொடுத்தா அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சிச்சு சொல்லிட்டு ஒருத்தர் எந்திரன் சார், எதிர நம்ம சங்கர் சாரோட அசோசியேட்டு, அவர் வந்து நம்ம ஏரியாவில் லொக்கேஷனை ஒரு ஸ்லம் செட்டப்புக்கு வந்து ஆட்கள்லாம் தேவைன்ட்டு எல்லாம் தேடிட்டு இருந்தார். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அவர் கேட்டார் தீனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நான், சரி வாங்க ஜி அப்படின்ட்டு கூட்டு போய் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் லொக்கேஷனுக்கும் நடிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு ஒன்று நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அப்படியே போனோம். அப்போ வந்து நான் ஆரண்யகாண்டம்னு ஒரு படம் பண்ணிவிட்டு படம் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். அப்போது சரி படம் வாய்ப்பு இல்லை, சரி போகலாம் அப்படின்ட்டு போனேன். அங்கே போனால் சங்கர் சார் என்னை பார்த்துட்டு அவர் இப்போ நடிப்பாரா அப்படின்னு கேளுங்க அப்படின்னாங்க. டைலாக் பேசுகிறா கேளுங்கன்னா டைலாக் பேசுவேன் சார் அப்படின்னா கொடுத்தேன். அவரே சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சார்ன்ட்டு ஒரே டேக்கு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், அப்படிதான் வந்து வாய்ப்பு. ஐஸ்வர்யா ராய், அப்புறம் வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார், ரெண்டு பேருமே நடித்த படம் எந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த டைலாக் ரொம்பவே நல்லா பாப்புலர் ஆனிச்சு எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அந்த டைலாக் எனக்காக கொஞ்சம் சொல்லணும், என்னென்ன அவுட் சினிமா வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் அழகி ஐஸ்வர்யா கூட நடித்தேன் அப்படின்றத விட உலக அழகன் ரஜினி சார் கூட நடிச்சேன்னு சொல்லலாம். ஏன்னா ரஜினி சார் வந்து எனக்கு வந்து ஐஸ்வர்யா பக்கத்தில் நிற்கும் போது ரஜினி சார் தான் அழகாக தெரிஞ்சார். ஐஸ்வர்யா மேடம்லாம் தெரியல எனக்கு, ஏன்னா நான் அவங்கள ஒரு தடவை கூட இல்லை, அப்படி இல்லை உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அவங்க அழகாலாம் எனக்கு தெரியல. அழகாக யார் இருந்தாருன்னா ரஜினி சார் தான் இருந்தார். ஏன்னா அவருடைய ஏன்னா இவங்க அழகாக இருந்தாங்க, ஆனால் குணத்தில் ரொம்ப அழகாக இருந்தது ரஜினி சார் தான். அதனால தான் அவர் ரொம்ப அழகாக தெரியும், அதனால தான் இன்னும் அழகாக தெரிய ஆரம்பித்தார் எங்கள் கண்ணுக்கு. அவர் நிற்கிறது பார்க்குறது பேசுறது ரொம்ப அழகாக இருந்தார். ஓகே, ரொம்ப அது என்ன டைலாக், ஆத்தாவில் கும்பிட்டு துண்ணுரத்தை நெத்தியில் விட்டுன்னு போ பரிச்சில் பாஸ் ஆகிடுவேன். அது தட்டடிகள் வால்யூம் கம்மி பண்ணுமா, ஏய் நாங்களே ஆழி அம்மாவுக்கு கூழ் ஊற்றினுக்குறோம் வால்யூம் குறை அத்தை குறைன்னுக்குறேன் போடா அப்படின்ட்டு அந்த டைலாக். சண்டே காட்சிகள்னால் இவரை மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டு யாராச்சும் பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கீங்களா மூவியில்? சண்டே காட்சினா இவரை மாதிரினா அழகண்ணே, அழகண்ணன்னு ஒருத்தருப்பார். அவர் உடம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் நிறைய படங்கள், செந்தூர பூவே அந்த படங்கள்லாம் போன, ஒரு சட்டெல்லாம் போடாமல் கையில் காப்புலாம் போட்டுன்னு அப்படி இருப்பார். அவருக்கு ஒரு மாதிரி ரப்பாக இருப்பார். இன்றைக்கி நிறைய சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கார் அண்ணன். இன்றைக்கும் அந்த உடம்பு அப்படியே இருக்குது, அவர் கால் தான் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. எனக்கு அழகண்ணன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரவி அங்கிள் வந்து ஜிம்னாஸ்டிக், அவர் வந்து வேறு மாதிரி. அழகண்ணன் வந்து சார் ஒரு ஸ்டண்ட்லேருந்து அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பயர். அவர் மாதிரி பண்ணும் நிறைய நம்ம பொண்ணமலை அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஏன்னா அவங்களாம் உடம்பு ஹைட்டு வெயிட்டு எல்லாம் நிறைய ஸ்டண்ட் கலைஞர்களை பற்றி சொல்லணுன்னா நமக்கு வார்த்தையே கிடையாது. எல்லாருமே சூப்பர் மேன் தான், எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. எல்லோரும் பார்த்து நடிக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லாருமே ஸ்டண்ட்டில் பண்ணுற அத்தனை பாய்ஸும் எல்லாருமே ஸ்டண்ட் மேன், எல்லாருமே எங்கள் அண்ணனுங்க என் தம்பிங்க அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு குரு தான், எனக்கு கற்றுக் கொடுக்குற குரு அவங்க. ஓகே சார், முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸோட பஞ்சு தான் வந்து பேசும் படங்களெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட பஞ்சு தான் பேசுது. அதாவது டைலாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பஞ்சு தான் அதிகமாக பேசப்படுது மக்கள் மத்தியில். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அது நம்ம நமக்கு அது வேலை கிடையாது. நம்ம அவங்க எது பேசுனாலும் கேட்கணும். என்ன நம்ம எப்படியும் அடி வாங்க போகிறோம் அவர்கிட்ட. பஞ்சு பேஸ்ட்டு அடிட்டோமே, இந்த பஞ்சு அந்த பஞ்சு ஏதாவது ரெண்டு பஞ்சு வந்து விட்டோம். ஆக மொத்தம் பஞ்சு நம்மளுக்கு கன்ஃபார்மு, அதை மட்டும் லாபம் வச்சுக்கணும் அவ்வளோதான். இப்போ தெரிய படத்தில் உள்ள டைலாக் எங்களுக்காக சொல்லுங்கள். அந்த நான் பார்த்தேன் அந்த டைலாகில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, அப்படியே வாரி தின்னுடுவோம் போ அப்படின்னு சொல்கிற டைலாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. வந்து அது வந்து எங்கள் ஏரியா பாஷை. ஓகே, எங்கள் ஏரியாவில் ரொம்ப சின்ன பசங்கள்கிட்ட என்னண்ணா அப்பெல்லாம் பார்க்காத, பார்க்கறது நல்லா குழந்த மாதிரி கச்சி துண்டு போயிடும் போயிடும் மாதிரி தான் இங்கே அப்படின்னு நானுங்க. அது அங்கே அப்படி யூஸ் ஆயிடுச்சு அது, அவ்வளோதான். பார்க்கறது நல்லா குழந்த மாதிரி இருக்கிற வாரி துண்டு போயிடும் போ அப்படின்னா. தபாரா புளிப்பேன், அழகாக சிச்சை மூஞ்சா குழந்தை ஆட்டம் குழ குழனுக்கு இது மூஞ்சி அச்சு குழப்பிட போகிறேன் ஓ. ஆனால் உண்மையிலே சான்ஸே கிடையாது. அந்த சீன் வந்து யாராலுமே மறக்க முடியாது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். கிடையாது, நான் அழகாக பண்ணதை விட ரொம்ப அழகாக பண்ணது விஜய் சார் தான். எப்படின்னா இந்த டைலாக் சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும், அது 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 வரவேற்கிற மனசு வேணும், அது விஜய் சார்கிட்ட இருந்துச்சு. வேறு எந்த நடிகர்கிட்டனா நான் சொல்லியிருந்தேன்னா அடுத்த செகண்டே இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் மாற்றுங்க அப்படின்னு பண்ணி சொல்லிருப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் இல்லை, உன் பர்ஃபார்மன்ஸை நீ பண்ணு, என் வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துன்னு ஒரு மாதிரியே பார்ப்பார். அந்த பார்வையே பயங்கர பயமாக இருக்கும். அவர் அவர் கலாய்க்கிறது அவர் பேசுறது வேறு லெவலில் கொண்டு வந்துட்டார் அவர். செம விஜய் சார் சான்ஸ் இல்லை, செம அவர். சார் இப்போ இருக்கிற எந்த ஹீரோவோட வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? இல்லை நான் எல்லாருக்கூடையும் பண்ணிட்டேன். நான் ரஜினி சார் கமல் சார் கூட அஜித் சார் கூட தான் இன்னும் பண்ணல. கொஞ்சம் ஆசையாக இருக்குது பண்ண, எப்போ கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்துனுக்குறேன். கூப்பிட்டா போலாம் குடு குடு குடுனு ஓடிடுவேன். கண்டிப்பாக. ஆக்சுவலி நீங்கள் வந்து வேதாளத்தில் பண்ணிட்டீங்க, பட் வந்து அவரோட காம்பினேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக தலையை ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். தலையை தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும் சார், எல்லாருமே பிடிக்கும். பார்த்த படத்துலேயே வந்து இந்த படத்தில் உள்ள அந்த சண்டே காட்சி நம்ம பண்ணியிருந்தால் சூப்பராக பண்ணியிருக்கலாமே, இவரை தாண்டி நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்ச படம்னா எதுன்னு சொல்லுவீங்க? இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது. டைரக்டர் வந்து படைப்பாளி, அவருக்கு தெரியும் நான் எனக்கு யார் வேணும் என்ன பண்ணணும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுமா பண்ணிக்கூடாதா எல்லாமே டைரக்டர் தெரியும். நாம் ஒரு சாதாரண பர்சன், நம்மளால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு அப்படின்னா மாஸ்டர் பண்ணிவிட்டு அவர் பண்ணுறது தான். நான் படத்தை பார்த்த படங்களில் இன்றைக்கி கூட யூடியூப்பில் இருக்கும், இப்போ கூட அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட்டு என் கண்ணிலே இருக்கும், மறக்கவே முடியாது. அந்த படம் பார்த்தோன்னே நான் அப்படியே ஆழ்ந்து போயிட்டேன். விக்கின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விக்கி மாஸ்டர் விக்கின்னு வந்திருக்காரு. சான்ஸே கிடையாது. உரிய அடின்னு ஒரு படம், அதில் ஒரு ஒயின் ஷாப் சீன் ஒன்று இருக்கும், அடி மிரட்டி இருப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரி இருக்கும், அவ்வளோ கிளம்ஸியாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையாக யதார்த்தமாக சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த படம். அந்த ஃபைட்டு பார்க்கணும், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அப்படி நீங்களும் சிரமப்பட்டு இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ இருந்த காலம் தான் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, இப்போ கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறீங்களா, இல்லை இப்போ தான் ஓகே அப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறீங்களா நீங்கள்? இல்லை அதுக்கு எப்படி சொல்லணுன்னா, அன்னைக்கு வந்து மீடியாலாம் ரொம்ப கம்மி, நாங்கள் வரும்போது வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, வெப்சைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாதையை ஒருத்தர் வாழ்க்கை கொடுப்பாங்க, ஒருத்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்கணும், வாழ்க்கை கொடுப்பாங்க, அவங்க பின்னாடி போனால் வாழ்க்கை கிடைக்கணுன்றது அன்றைக்கி. இன்றைக்கி வாழ்க்கையை உருவாக்கிடலாம், இன்றைக்கி வழியை நாமளே உருவாக்கலாம். அன்றைக்கி இதுக்கு இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் போதும், இல்லை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சா போதும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால். அன்றைக்கெலாம் ஒரு மேக்ஸசைஸ் ஃபோட்டோ கையில் எடுத்துக்கின்னு காலையிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இல்லைன்னா ஒரு 6 மணி வரைக்கும் கம்பெனி கம்பெனியாக ஏறி 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 பசியும் பட்டினியும் சுற்றி அலைஞ்சி அப்படி வாங்கின சினிமா தான் இது. இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இன்றைக்கும் கஷ்டம் தான் இருக்குது. அக்கறைக்கு இக்கிற பச்சை தான், எல்லாருமே சூழல் தான். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், என்ன மாதிரி இருக்கவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், எல்லோரும் நடிக்கணும். ஏன்னா சினிமா ரொம்ப பெருசு, கடல் மாதிரி. எல்லாம் நிறைய பேர் நினச்சிடறாங்க சினிமா வந்து ஒரு சின்ன ஏரி மாதிரி நினச்சிடறாங்க. கடல் நீந்த தெரிஞ்சவனுக்கு பயணிக்க முடியும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து நாசர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய இன்டர்வியூஸில் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ என்ன விஷயம் வந்து நீங்கள் அவரை பார்க்கும்போது ஐயோ இந்த விஷயம் வந்து எனக்கு நாசர் சார்கிட்ட ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனிச்சு அப்படின்னா எது சொல்லுவீங்க? அவரோட வில்லத்தனமான கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிறீங்களா, இல்லை எப்படி சொல்கிறீங்க கேரக்டர் வைஸ்? ஒரு சராசரி மனுஷங்களில் எல்லா குணாதிசயங்களும் பார்க்க முடியுங்க உங்ககிட்ட. சரி இப்போ நீங்கள் பூனா ரொம்ப அழகாகிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் முட்டாள். இல்லை பூனா ரொம்ப கோபக்காரிங்க அப்படின்னு நினச்சாலும் நான் முட்டாள்.
இல்லை ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்ல முட்டாள். இப்படி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண முடியுது உங்களால், ஓகேவா? ஸோ எல்லாருக்குள்ளே இருங்க, இதை எல்லாத்தையும் எல்லா கேரக்டரும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிக்கிறவர் தான் நாசா சார். நான் வந்து நாசா சார் வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எந்த ஆக்டிங் கூத்துப்பட்டுற அப்புறம் சொல்லுவாங்க, நான் அப்படி அங்கே போய் நான் ஆக்டிங் கற்றுக்கினேன், இங்கே ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து கற்றுக்கினேன், இப்போ நிறைய ஆக்டிங் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. நாசர் சார், பிரகாஷ்ராஜ் சார், பாலையா அண்ணன், நம்ம ரங்கராவ் சார், இவங்க எல்லோரும், நம்ம சுபையா அண்ணன், சுபையா பிள்ளைண்ண, எல்லாரோட பழைய ஆக்டர் எம்ஆர்ராதா அண்ணன், நடிகை வெள்ளி எம்ஆர்ராதா, இவங்க எல்லாருடைய கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு உட்காந்து நீ நடிக்க ஆரம்பித்தாலும் உங்களை அறிவு தெளிவு எல்லாமே கிடைச்சிட, முகபாவனை ரொம்ப யதார்த்தமாக நடிக்கணுமா, சுபையா அண்ண மாதிரி நடிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிக்கணுமா, நம்ம ரங்கராவ் ஐயா மாதிரி நடிக்க அண்ணன் மாதிரி நடிக்கவே முடியாது, இல்லை ரொம்ப நக்கலாக ஒரு வேற ஒரு லெவலில் பண்ணோம் அப்படின்னு நீ ஆசைப்படியா எம்ஆர்ராதா அண்ணனை தொடவே முடியாது. என்ன ரொம்ப ரொம்ப இன்னைக்கு லைவாக இதுதான் மனுஷன், நம்ம இப்படி தான் பண்ணோம், இந்த மீட்டரில் தான் பண்ணோம், இப்படி தான் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமா, அது வந்து நாசர் சார் தொடவே முடியாது. அவர் வேற லெவலு, இன்றைக்கி கூட அவரை பார்த்தானா அவங்க அப்படியே ஒரு பயங்கரமாக பொய் சொல்ல போகிறோன்னு ஒரு படத்தில் அவர் ஒரு குடிச்சிட்டு நிறைய பேர் குடிச்சிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க, நடிப்பு அப்படியே யதார்த்தமாக போய் ஒரு மனுஷன் குடிச்சிட்டானா என்னவா ஆவான் என்ன மாறுவான் அப்படின்றது அதில் அந்த பொய் சொல்ல போகிறோம் படத்தில் பண்ணியிருப்பார். சான்ஸே கிடையாது, எக்ஸ்ட்ராடினரி மனுஷன் அவர். அவர் விரும்பாண்டியில் வந்து தேவர் மகனில் வந்து வெறுமை மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 6 சீனும் 7 சீனும் தான் பண்ணியிருப்பார். மிரட்டியிருப்பார் கமல் சார் தாண்டி வேற மாதிரி ஆகும், அப்படி எதிர்க்க நிற்க அவருக்கு சாருக்கு தெரியும் பொழுது இங்கே இப்படி தான் இந்த கேரக்டர், அந்த மீசை ஆவரம்பு சான்ஸே கிடையாது. எல்லாம் ரசித்து ரசித்து பார்த்து அந்த நட உடம்பே இருக்காது, அந்த உடம்பு அப்படி நிமித்தி நடக்கிறது அது ஒரு 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 மாதிரி அது லெவல் வேறங்க. அவர் அவர் ரசிச்சுட்டே இருக்கலாங்க சார். ஒரு ஃபைட்டரோட லைஃப்ங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு லைஃப், எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக சொன்னாங்களா எப்படி? எனக்கு ஃபைட்டர் வந்து ரொம்ப ஆபத்தான ரோலு, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டேனா கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு ஃபைட்டராக இருந்து, நான் ஃபைட்டர் கிடையாது முதல்ல, நான் ஒரு ஜிம் பாய்ஸு, அதுக்கப்புறம் நடிகனாக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, அது நான் நடிகனாக எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நான் நல்லா நடித்தால் தான் தெரியும் நான் நடிகனாக நான். ஆனால் என்ன ஒரு ஸ்டண்ட்டு கலைஞனா என்னை பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் யாருன்னா ஃபைட்டர்ஸ் தான், அந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான், அவங்க தான் என்ன கேர் பண்ணுறது, இந்த வேலை எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும், நீ எப்படி விழணும், அது அதான் சொல்கிறேன். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் கிடையாது, இன்றைக்கி நான் இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்து செய்த உதவிகள் தான், எனக்கு வந்து செஞ்ச உதவிகள் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு நடிகனாக வளர்ந்துருக்கேன். இல்லைன்னா ரெண்டு அடி அடிச்சு தூக்கி போடுமா அந்த பையனை, காணா போய் வச்சிடலாம், இல்லை இல்லை அவங்க கொடுத்தா பண்ணுவான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி எல்லா மாஸ்டர்ஸும், திலீப் மாஸ்டரிடம், சூப்பர் மாஸ்டரிடம், கடன்கலன் மாஸ்டரிடம், பீட்டரின் மாஸ்டரிடம், யாராக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே இருக்கிற மாஸ்டர் ரெண்டு சிவா மாஸ்டர், எல்லா மாஸ்டர்ஸும், ஆசிரியர் மாஸ்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னென்னா ஸோ எனக்கு வந்து நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன் அப்படிக்காரன்னா முதல்ல மாஸ்டர்ஸுங்க, அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா திலீப் சுப்ராயன். நான் வந்து இல்லை எங்கள் அண்ணன் பண்ணுவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, சூப்பராக பண்ண அண்ணன் பண்ணுவேன், விழுந்த அடிப்படம் நல்லா தெரியும் எனக்கு அடிப்படன்னு, தைரியமாக பண்ணு ஒன்றா பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து அது என்னவாக இருந்தாலும் பண்ண வைப்பா போல, அது ஒரு பெரிய தைரியம். ரெண்டாவது சேஃப் பண்ணுறதும் அவங்க தான் நம்மளை, இன்றைக்கி நான் இங்கே இந்த பொசிஷனில் இருக்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அந்த மாதிரி பெரிய லெவலில் அடிபட்டு ஏதாச்சும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் வண்டி ஓட்ட முடியல, அதை உட்காந்துட்டு இருக்கேன், நெளிஞ்சு நெளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன்னா காரணம் இடுப்பு L1 L2 போயிடுச்சு, அப்புறம் இந்த குருத்து எலும்பு வேறு ஏதோ தேஞ்சிருக்கு அப்படின்றாங்க, அடிபட்டு உடஞ்சி அது மாதிரி தான் ஒரு ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படின்னாங்க, ஷோல்டர் ரெண்டு ஷோல்டர் டிஸ்லோக்காடு நிறைய, அந்த மாதிரி நிறைய அடிபட்டுருக்குது உடம்புல. என்ன பண்ணுறது, தொழில் அந்த மாதிரி தொழில், ஃபைட்டராக இருக்கிறோம், ஃபைட்டராக இல்லை வில்லன் கேரக்டருக்கு அடுத்த இடத்துக்கு போகணும் முயற்சி எடுக்கணுன்ற போது இதெல்லாம் இந்த பரீட்சையெல்லாம் எழுதிட்டு தான் அங்கே போகணும். கொஞ்சம் ஃபெயில் ஆகாமல் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபெயில் ஆகிட்டோம்னா ஓரம் கட்டி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க, வேலை முடிஞ்சிடும், அதுதான் பயந்து இருக்குது. அதர் லாங்குவேஜ் ஏதாவது கிடச்சிச்சுன்னா, இப்போது கன்னடா இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்திலாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கா, அது கிடச்சி போய் பண்ணியிருக்கீங்க? ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து பேர் இன்னும் சொல்லலை எங்களுக்கு, கூப்பிட்டாங்க ஒரு 4 நாள் ஷூட் போயிட்டு வந்திருக்கேன், இப்போ திரும்ப போனோம், அது என்ன பெரிய படம்லாம் சின்ன பட்ஜெட் தான், நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க, அது ஹிந்தி படம்லாம் பிரம்மாண்டமான அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு ரோல், ரொம்ப சின்ன படம் தான். அப்புறம் வந்து இது கேரளா இது கனடா படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு படம் முடிச்சிட்டேன், இன்னொரு படம் பேசிகிட்டு இருக்காங்க, தெலுங்கில் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 2 படம் போயிட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு என்றைக்கு ரிலீஸ் ஆக போதுங்கன்னு தெரியல, ஒன்று முடிச்சிட்டா ஒன்று போயிட்டுருக்கு, மலையாளம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் போகலங்க.
இப்போ நான் கடவுள் ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு வில்லனாக வந்தார் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது. பார்த்தீங்கன்னா நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் முரட்டுத்தனமான ஒரு வில்லனில் அவரும் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச நீங்களும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போக 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 வந்து காமெடி ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் கிடச்சி நிச்சயமாக நான் பண்ணுவாங்க, இல்லை இல்லை நான் போகவே மாட்டேன் ஃபைட்டரில் தான் இருப்பா அப்படிம்பீங்களா, எந்த மாதிரி சொல்கிறீங்க? நிச்சயமாக பண்ணுவீங்களா இல்லை ஃபைட்டர் ஒர்க் தான் பண்ணுவீங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் நடிக்கணும்னு தான் வந்தேன். நான் சினிமாவுக்கு ஃபைட் பண்ணணும்லாம் வரல, நடிக்கணும். எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கணும்னு ஆசை. ரெண்டாவது வந்து காலம் தான் தீர்மானிக்கணும் நம்ம யாருன்றது. நாளைக்கு நான் என்னவாக இருக்க போகிறேன், இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பையனாக இருந்தேன், நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கிறேன், இப்போ நாலு பிள்ளை மூணு பிள்ளைங்களுக்கு அப்பனாக இருக்கிறேன், நாளைக்கு என்ன என்ன ஸ்டேட்டஸ்னு தெரில. ஸோ காலம் தீர்மானிக்கும், அவ்வளோதான். எல்லாமே பண்ண வேண்டியதுதான், தொழில் தானே இது. நான் இது தான் பண்ணுவேன், நான் பாதாம் பருப்பு தான் சாப்பிடுவேன்னா அது எப்படி முடியும்? அப்பப்போ கேழ்வரகு கஞ்சம் கிடைக்கும், அப்பப்போ பழைய சோறும் கிடைக்கும், சாப்பிட வேண்டியதுதான். எல்லாமே சாப்பிட வேண்டியது தானே. நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுக்கும் இப்போ உள்ள படம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், வித்தியாசங்கிறது நிறைய இருக்கும். ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை, நான் முதல் படம் பண்ண விரும்மாண்டி பண்ணும்போது எனக்கு பெருசாக சினிமா பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நான் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தான் நான் கற்றுக்கிட்டு வரேன். அப்புறம் இப்போ படம் பண்ணுறேன்னா என்ன டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நான் இதில் இது தப்பாக இருக்குது இது ரைட்டாக இருக்குன்ற சொல்கிற அறிவுலாம் எனக்கு கிடையாது. நான் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேனோ அது நான் இன்னும் முயற்சி எடுத்துக்கணும். இன்னும் நான் தெரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன், இன்னும் நான் போராடிட்டுருக்கேன் அதுக்கு. அது சினிமாவை பற்றி, கேமராவை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய ஆக்ட் பண்ணுறதை பற்றி படிக்கணும், டைரக்ஷன் பற்றி படிக்கணும், நடிப்பை பற்றி படிக்கணும், நிறைய அறிவு கொண்டு அது வேலை செய்கிறது. ஏன்னா எனக்கு நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்போ தான் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டு வந்திருக்கேன். இப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் போகணுன்னா அதுக்கான நான் ஒழுங்காக படித்து ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணதான். ஸோ எதுவுமே பண்ணாமல் இல்லை இல்லை முன்னாடி இருந்த சினிமா இப்படி இருக்குது, பின்னாடி இருந்த சினிமா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா என்னை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கான இடத்துல நான் இல்லை. ஸோ நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னும் சினிமான்றது தான் சொல்லணுங்க, சினிமான்றது ஒரு பெரிய கடலுங்க. அது அது தேடணும், ஆய்வு பண்ணணும், ஆய்வுக்கு உட்படுத்திக்கணும். நம்ம நான் யார், எனக்கு என்ன தெரியும் அப்படின்றத வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நான் மார்த்தட்டிக்கலாம் சொல்லிக்கவே முடியாது சினிமாவில். ஏன்னா அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னொருத்த வந்து அந்த ரெக்கார்டை உடச்சிட்டு போயிடுவான். சினிமா மட்டும் அதுதான். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா எப்பவுமே தயார் நிலையில் இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இருந்தால் மட்டும் தான் சினிமா. இல்லைலாம் ஒன்று இப்போது நீங்கள் ரஜினி சார், கமல் சார், அதுக்கப்புறம் அஜித், விஜய், சித்தார்த் நிறைய பேரோட நடிச்சிட்டிங்க, சிம்போட எல்லாரோடையும் நடிச்சிட்டிங்க, ஸோ அஜயம் ரவி எல்லாரோட நடிச்சிட்டிங்க. ஸோ நான் இப்போ ஒரு ஒரு ஆக்டராக சொல்லும் போது இவங்களை ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? இப்போ ரஜினி சார்னால் என்ன சொல்லுவீங்க? ரஜினி சார், ரஜினி சாரை பற்றி சொல்லணும்னா எளிமையான மனிதர். கமல் சார், திறமையான மனிதர். அஜித் சார், மற்றவங்களை வரவேற்கிற ஒரு அற்புதமான மனிதர். சரி ஓகே. விஜய் சார், ரொம்ப பொறுமையான மனிதர். சித்தார்த், திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு தேடுற மனிதர். ஜெயம் ரவி, எதாக இருந்தாலும் இயல்பாக நடிக்கிற ஒரு அற்புதமான மனிதர். ஓகே. சிம்பு, மனசில் இருந்த பட்டுன்னு பேசுகிற ஒரு அற்புதமான கலைஞர். மெர்சல் படத்தில் மறுபடியும் வந்து தெரிக்கு அப்புறம் சாய்தேனா சார் நடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. என்னை எப்படியும் அடி வாங்க விடணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் நீங்கள், அதுக்கு தான் இப்போ வந்திருக்கீங்க என்ன தேடின்னு. இல்லை 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 அப்படிலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, அது எப்படி வருதுன்னு தெரில, அது அட்லீஸ்ட் அவருக்கு தான் தெரியும். அது இருக்குமா இருக்காதா, எடிட்டிங்கில் போயிடுமா? இல்லை, சினிமான்றது அதுதானே, தாண்டி அது அது வேற, அதை தாண்டி வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்டண்ட் யூனியன் உங்களுக்கு பேக் சைடில் இருக்காங்க, சேவ் பண்ணுறாங்க உங்களை. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க இப்போ 50வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து ரொம்ப அற்புதமான பொன் விழா. எப்படி சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோ ஹீரோ ஹீரோக்கள் பெரிய, நான் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்கிறேன், பெரிய ஆட்கள், என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வாழ்கிறது யாராலனா ஸ்டண்ட் கலைஞர்களால் தான். இன்றைக்கி நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட உட்காந்து வீட்டில் ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் காரணம். நான் இன்றைக்கி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கும் அவங்க தான் காரணம். கடலுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் அவங்க என்கிட்ட கொடுத்த அந்த தன்னம்பிக்கை தான். ஸோ அவங்க வந்து எப்படின்னா மறைமுக நாயகர்கள், உண்மையான ஹீரோஸ், ரியல் ஹீரோஸ். ஸோ அவங்கள மாதிரிலாம் யாருமே கேர் எடுக்க மாட்டாங்க. நான் சின்ன வயசில் நான் கீழே போய் விழுந்தேனா எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை ஓடி வந்து தூக்குவாங்க, தம்பி டேய் டேய் என்ன விழுற, இனிமேல் அங்கே ஓட்ட அதில் அப்படிலாம் சைக்கிள் ஓட்டாத அப்படின்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்கல்ல, அதெல்லாம் அதெல்லாம் இல்லை ஓட்டு, ஆனால் கீழே எப்படி விழாமல் ஓட்டினா அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையாக சொல்லணும்னா
என் அப்பா மாதிரி அத்தனை பேருமே எங்கள் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்கணும் அத்தனை மாஸ்டர்ஸையும் ஜிம் ஃபைட்டர்ஸையும். ஏன்னா நான் ஒரு ஒரு தடவை நான் ராங்காக போய் விழும் போது என்னை கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு ஒரு குரு மாதிரி என்னை உட்கார வச்சு இல்லைண்ணா இப்படி விழுணண்ணா என் தம்பிங்களாக இருந்தால் இப்படி விழுணண்ணா அண்ணன்களாக இருந்தால் டேடே இப்படி பண்ணண்டா இப்படி செய்யணுண்டா இப்படி போனண்டா அப்படி சொல்ல வச்சு இன்றைக்கி வரைக்கும் என்னை யாரும் நடிகன் ஒத்துக்க மாட்டாங்க ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களோட ஒன்றி என்னை உட்கார வச்சு சாப்பிட்ற விஷயத்தில் இல்லை இல்லை ஜிம் பாய்ஸில் தனியாக சாப்பிடுங்க அப்படின்லாம் கிடையாது. தய தினாங்க வா உட்கார் ஏ தய ஷேர் படுப்பா அப்படின்னு உட்கார வச்சு அவங்களோட உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவாங்க. சான்ஸே கிடையாது என்ன சாப்பிட்ற வரைக்கும் அவங்களெலாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்கிட்ட வந்து பெருசாக அவங்களுக்கு உதவி செய்ய முடில செய்கிற இடத்துக்கு போனால் பிரம்மாண்டமாக பண்ணுவேன். நான் என்ன என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்கள இந்த வார்த்தைக்கு மூலயமா தான் என்னால் நிறைவு பண்ண முடியுமான்னு தெரியல. அது கூட வார்த்தையே கிடையாது. அவன் ஸ்ட்ரென்த் கலைஞர்களை பற்றி சொல்லணும்னா சான்ஸே கிடையாது. ஒரு தடவை வண்டி ஓட்டிட்டு கீழே விழுந்தால் அடுத்த தடவை வண்டியை ஓட்ட மாட்டாங்க நம்ம அத்தனை பேருமே. ஐயோ வண்டி வேகமாக யாருன்னா ஹெல்மெட் போடாமல் கீழே வந்துடும் அப்போ ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆச்சு கையில் உடஞ்சிச்சுப்போம் அதுலேருந்து வண்டி ஓட்ட மாட்டோம் 20 ஓட்டும். ஆனால் அதே 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி அந்த வண்டி எடுத்துன்னு போட்டு வந்து விழுவாங்க. அடுத்த 6 மாதம் கழிச்சு மறுபடியும் பண்ணுவாங்க. அது ஒரு தொழிலாகவே நான் 50 வயசுக்கு மேலே அவங்க லைஃபே கிடையாதுங்க யாருக்குமே. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட கெரியர்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க சம்பளம் எல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்குள்ளே. அதெல்லாம் அவங்களுக்கு மாறணும். ஸோ அடுத்த லெவலில் அவங்க போகணும். எல்லாமே எல்லாருமே நிறைய சினிமாக்குள்ளேருந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்கள லைட் மேனம் தான். ஸோ அவங்க லைஃப் வந்து இன்னும் வேறு லெவலில் மாறணும். தினமுங்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை நீங்கள் இந்த இதிலேருந்து கீழே இப்படி விழுந்தீங்கன்னு வச்சுக்கிறேன் இதோ சும்மா ஒரு 3 அடி இருக்குது 3 அடிக்குள்ள 2.5 அடி இருக்கும். இந்த 2.5 அடியிலேருந்து கீழே விழுந்து பாருங்களேன் சும்மா நீங்கள் விழுந்து பாருங்களேன் ஒரு வாரத்துக்கு எழுந்து போக மாட்டீங்க வீட்டு வேலை செய்ய மாட்டீங்க சாமான் துலக்க மாட்டீங்க சாப்பாடு வடிக்க முடியாதுன்னுவீங்க கிளாஸுக்கு போக முடியாதுன்னு 1008 குறை சொல்லுவீங்க நான் மேலே மேலேருந்து விழுந்துட்டேன்னு. இது மாதிரி கீழே விழுதலைங்க ஒரு மாஸ்டருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் விழுவாங்க கீழே. ஒன்றுமே இருக்காது. பெட்டு போட்டு விழுந்தால் பேர் கம்மியாக இருக்கும் பெட்டு போடாமல் விழலாம் இப்படிலாம் இருக்காங்க உள்ள தரங்க வெறும் தரங்க அவ்வளோ பேர் முது ஒரு தடவை கீழே விழுந்தால் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒன்று எல்லா நரம்பும் வேலை செய்யுங்க நடுமுது எலும்பில் அத்தனை மாதிரி எத்தனை பேர் கை கால் வேலை செய்யாமலாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் உழைப்பு மிகப்பெரிய திறம் கண்ணுக்கு தெரிஞ்சு 50 வயசில் லைஃபே முடிஞ்சிருங்க அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு ரியல் லைஃப் விழுவாங்க அவங்க. 100 தடவை விழுவாங்க ஒரு 10 தடவை விழுந்து காட்டுவாங்க 10 தடவை வண்டியில் போய் விழுந்து காட்டுவாங்க. ஒரு வண்டி வந்து இடிச்சு கீழே வந்துச்சுன்னா நம்ம நொண்டுவோம் எழுந்து போவோம்னு விழுந்துட்டு எழுந்து போய் வண்டியை திரும்ப சுற்றி மறுபடியும் வந்து விழுந்து காட்டுவாங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும் உண்மையாகவே தமிழ் சினிமாவில் அவங்கள சூப்பராக பார்த்துக்கணும். அவங்க தான் ஸ்ட்ரென்ட்டு தான் சம லெவல். ஆனால் கடவுள் தான் இன்னும் நல்லா வரணும் அவங்களாம் இன்னும் சூப்பரான. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நான் கூட இது உங்கள் பொண்ணுன்னு நினச்சேன். ஸோ அப்புறமேல தான் தெரிஞ்சது நீங்கள் யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அது ப்ளஸ் வந்து ரீசெண்டாக காதல் படத்தில் நடித்த பல்லு பாபா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டராக வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வந்து நம்ம பண்ணிவிட்டு மக்களுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வில்லனாக பார்த்தா அவங்க வில்லனாக தான் பார்ப்பாங்க அவங்க ரியல் கேரக்டர் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு கருணை மனசோடு போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வந்து சான்ஸே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை என்னோடய ஒப்பீனியன் அதுதான். மக்கள் நிறைய பேர் வந்து இப்படிப்பட்டவர் என்ன இப்படி உதவி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் காதில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நான் பண்ணல உதவி, அதுதான் உண்மை. நான் வந்து கருணை மனசு அதெல்லாம் எனக்கு கிடையாது. என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். எங்கள் கடல் கடந்து உழைக்கிறவங்க இந்த ஊரில் இருந்து உழைக்கிறவங்க தன்னுடைய உழைப்பை அந்த குழந்தைக்காக கொடுத்தாங்க. நான் கேட்டேன் கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கலனா நான் ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுக்கலனா நான் ஒன்றுமே கிடையாது. என்னுடைய வேலை அது கிடையாது. ஒருத்தர் உதவி கேட்டாங்க நான் போய் செஞ்சேன். ஏதோ அந்த குழந்தைக்கு வந்து நம்மளால் உதவி பண்ணோம் இத்தனை பேரால் அந்த குழந்தைக்கு உதவி பண்ணணும்னு இருக்குது அவ்வளோதான். அந்த குழந்தைக்காக நான் எதுவுமே பெருசாலாம் பண்ணல. என்னுடைய நண்பர்கள் தான் என்னுடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள் தான் மிக அற்புதமாக அந்த குழந்தைய சேஃப் பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தை ஆரோக்கியமாக ஸ்கூலுக்கு போகுது. என் பையன் மாதிரி செம்ம ஜாலியாக போய் விளையாடிட்டு லிவரே மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு அந்த குழந்தை இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு தனியாக அந்த ரூமு ஏசி அது இது எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். எல்லாமே அவங்களுடைய காசு தான். நான் ஒன்றுமே பண்ணல. சரிப்பா இந்த தேங்க்ஸ் இந்த நன்றி இது அத்தனையுமே வந்து அவங்கள தான் போய் சேரணும். இருந்தாலுமே சார் என்னோட இது ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு எரியணும்னா வில்லு நிச்சயம் தேவை. ஸோ அந்த நீங்கள் அந்த வில்லுவாக நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் வந்து நினைக்கிறேன். அதான் அம்பு இருந்தால் தான் வில்லுக்கே யூஸ்ன்ற வெறும் அம்பு வச்சு வெறும் வில்ல வச்சுன்னா யூஸ் ஒன்றுமே கிடையாது. அம்புன்னு ஒன்று இருக்கணுமே தயாரிக்கணுமே அந்த அம்பு தான் அங்கே போய் சேர்றது. ஸோ அதனால் அவங்க இருந்தால் அவங்க
என்றைக்குமேங்க ஒருத்தர் கொடுக்குறவங்க இருந்தால் தாங்க ஒரு உதவியே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு உழைக்கிற மனசு இருக்குது, உழைக்க உடல் உழைப்பு கொடுக்க மனசு இருக்குது, என்கிட்ட பணம் கிடையாது, ஒரு 36 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணி கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. அப்போ அது யார் யாரெல்லாம் என் கூட இருந்தா, மோகன் என் தம்பி ஒருத்தர் தான், அதுக்கப்புறம் ருஃபினா நாசர்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க, அப்புறம் நடுவில் அவங்க பாதிலே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, இவங்க இதெல்லாம் தாண்டி கடல் கடந்து இருக்கிற நண்பர்கள் அதிகமாக, அத்தனை பேருமே வந்து அந்த குழந்தைக்காக உழைக்க வந்தாங்க. ஒரு குழந்தை வந்து இப்படி இருக்கு, 9 வயசு குழந்தை இப்படி இருக்கான், கண்டிப்பாக மாற்றிட முடியுமா? 2 நாள் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த குழந்தை பிழைச்சிருமா? கண்டிப்பாக பிழைச்சிரும். சத்தியமாக முடியுமா? முடியுமா. அப்போ 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணால் முடிஞ்சிடணும்னா அப்போ ட்ரை பண்ணுவோமே, கேட்போமே, என்ன தப்பு கேட்குறதுலாம், என்ன தப்பு அப்படின்னு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், இந்த இது என் குழந்தையாக நினச்சி கேட்குறங்க, கொடுங்க, உதவி பண்ணுங்கண்ணே. இன்றைக்கி அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. என்ன, 4 பிள்ளைங்க மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஜார்க்கண்ட்லேருந்து யாமினின்னு ஒரு குழந்தை, அந்த மூளைச்சாவு அடைஞ்ச குழந்தை தான் அந்த லிவரை கொடுத்துருக்கு, 16 வயசு பொண்ணு. ஓகே, அது அந்த பொண்ணுக்கு நாங்கள் செய்த உதவி விட அந்த குழந்தை செஞ்ச உதவி எவ்வளோ பேர் உதவி பாருங்கள், எல்லாமே தோற்றுரும். ஸோ அதனால் உதவி செய்கிறதுல ஒருத்தர் மிஞ்சி போயிட்டே இருப்பாங்க. இப்போ நான் உதவி செஞ்சேன்னா என் நண்பர்கள் வந்தாங்க, இங்கே அத்தனை பேர் டாக்டர் வந்தாங்க, இவ்வளோ காஸ்ட்டில் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தா யாமினின்னு ஒரு பொண்ணு தன்னுடைய உறுப்பை தானமாக கொடுத்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ அந்த பொண்ணு தான் ஜெயிச்சுது, அவங்க தான். உதவி என்பது ஒருத்தரை ஒருத்தர் கடந்து போகும்போது பெரிதாகிட்டே போயிட்டே இருக்கும். என்ன இது, இதன் வாயிலாக என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ கூட ஒரு பையன், கிஷோர்னு ஒரு பையன், அவனுக்கு லிவர் போயிட்டுருக்கு, 16 வயசு பையன், அந்த கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என்னால் திரும்ப போய் சமூக வலைத்தளங்களில் கேட்க முடியாது, கேட்டால் இது தொழிலாயிடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ செஞ்சதுக்கு இன்னும் நம்ம கணக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கல, கணக்கு இருக்குது, அதை கொடுக்கணும், அவ்வளோ நாள் சப்மிட் பண்ணணும். அந்த குழந்தை இன்னும் க்யூர் ஆகிட்ட பிறகு கூப்பிட்டு போய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இப்போ மறுபடியும் அந்த குழந்தைக்காக கேட்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு 20 லட்சரூவாவில் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனு ஒரு 5 லட்சரூவாவில் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா உடல் உறுப்பு மாற்றன்றது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 லட்சரூவா ஈஸியாக இருக்கும். இப்போ நானே ஒரு 50,000 ரூபா தருவேன், இப்போ வெளியே இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா என் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு, 2 நாளில் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஏதோ ஒரு உதவி, ஒரு ஹோட்டலுக்கு போனால் இன்றைக்கி GST சாப்பிட்டா 5,000 ரூபா ஆயிடுது, ஃபேமிலியோட போய் 4 பேர் சாப்பிட்டா, 10 பேர் சாப்பிட்டா 10,000 ரூபா முடிஞ்சு போச்சு, ஒரு ஆளுக்கு 1,000 ரூபா. அப்போ GST உள்ளே வந்தோடனே வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 10,000 ரூபா ஏன் அங்கே போய் GST கொடுத்துட்டு சாப்பிட்ணும்? அந்த 10,000 ரூபா தான் எதனா ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் கொடுக்கலாமே. 10 பேர் உதவி செய்வோம், வாரத்தில் 1 நாள் ஃபேமிலிக்காக கட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னா இந்தமாதிரி கொடுத்துட்டு போகிறது நிறைய பேர் இருக்காங்க, செஞ்சுட்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயமா இருக்கும் இல்லை, உண்மை தானே? ஏன்னா GST ப்ராப்ளம் நிறைய இருக்குது, எனக்கு கூட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஓகே சார், இப்போ அவங்க வந்து ஒரு அந்த கேர்ளுக்கு ஹெல்ப் பண்ணி விட்டுட்டீங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பல்லு பாபுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பாப்புலரான ஒரு மனுஷன் தான், ஒரு காமெடி ஆக்டர் தான். ஸோ அவர் யாருமே கண்டுக்கலையே சினிமா இண்டஸ்ட்ரியில், நீங்கள் ஓடி போய் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பசிக்கிறவனு தான் பசி என்னன்னு தெரியும் இன்னொருத்தனுக்கு. அது மாதிரி நான் இப்போ நாளைக்கு அதே இடத்துக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு நான் போக மாட்டேன்னா நினச்சியும் அது எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லா இடத்துலேருந்து எல்லாருமே அது நான் நினச்சி பார்த்துக்கணும். நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதை பார்த்தேன், சரி பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி கொண்டு போய் அவர் வீட்டில் கொண்டு வந்து ரூம் இங்கே தான் பக்கத்தில் வீடு வச்சேன். அதுக்கப்புறம் அவர் இன்னும் குடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஓவராக, அவருக்கு மஞ்சள் காமலம் வந்தது, அவர் பார்த்துக்க முடியல. சரி அதுக்கப்புறம் அவர் ரூம் எடுத்து வீடெல்லாம் அட்வான்ஸ்லாம் பண்ணி அப்புறம் திரும்ப அவர் வெக்கட் பண்ணி ஒரு இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலில் திரும்ப சேர்த்து இப்போ க்யூர் ஆகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார், சூப்பர் ஆகிட்டார். ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் தான் உங்கள்கிட்ட வந்துட்டோம், நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பொசிஷன் நீங்கள் வந்துட்டீங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு? நான் வந்து 2 விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல பொசிஷனுக்கு வந்தேன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு, இன்னொன்று வந்து வருஷத்தில் ஒரு படம், நல்ல பொசிஷன் வந்துட்டனா, நல்ல சம்பளம் வந்துட்டனா வருஷத்தில் ஒரு படம், என்னுடைய உழைப்பு வந்து அவங்களுக்காக. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை, இன்றைக்கி நான் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னை நான் ஒரு தப்பாக போகிறவனை என்னை கூப்பிட்டு என்னை நிறுத்தி என்னை காப்பாற்றின என்னுடைய நண்பர்களுக்கு, அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். சூப்பரான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சார். ஃபைனலாக வந்து ரசிகர்களுக்கு என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க அப்படின்னா எதை சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட தரப்புலேருந்து? சாதி வேணாம், சாதி ஜாதி வேணவே வேணாம், மதம் வேணவே வேணாம், மதமும் ஜாதியும் தயவுசெய்து அது வரவே கூடாது மனுஷனுக்குள்ளே. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய தொன்மையான தமிழர்கள் நாம் இன்றைக்கி வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே சாதி தான், மதமும் சாதியும் தான் இங்கே நம்மளை பிரித்து வச்சிருக்குது, அதுக்கு அடிப்படையே வர்ணாசிரம கோட்பாடுகள் தான். ஸோ நாம் வந்து இன்றைக்கி வந்து சாதியாக நம்ம வாழக்கூடாது, சாதியாக இருக்கக்கூடாது, எல்லாருமே தமிழா, எல்லாருமே தமிழா.
நீ நானும் இப்போ கேமராமேன் எல்லாருக்கும் அத்தனை பேர் சினிமா நடிகர் அத்தனை பேருமே எல்லாருமே தமிழன் தமிழன் என்ற உணர்வோடு இருப்போம். ரெண்டாவது வந்து ஓட்டு வந்து சரியாக அரசியல் அடிப்படை ஒவ்வொரு மனுஷனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை படிங்க. ரெண்டாவது வந்து முதல் அரசியல் இன்றைக்கி இருக்கிற நாட்டு நிலவரம் இன்றைக்கி இருக்கிற நிலவரம் என்ன அரசியல் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஓட்டு யாருக்கு போடணும், யாருன்னா காசு கொடுத்தா போடணும், எனக்கு தெரிஞ்சவன் வந்தால் போடணும், ஜாதிகாரம் வந்தால் போடணும், சொந்தக்காரன் வந்தால் போடணும் அப்படின்னு நிறுத்திட்டு இது நம்ம எல்லாம் ஒரே சமூகம் தான். இந்த சமூகத்தை நம்ம ஓட்டு போட்டு எப்படி தேர்வு பண்ணிக்கணும் நம்மளுடைய இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா சூப்பராக காம்பவுண்ட் போட்டு எல்லாம் வீடெல்லாம் கட்டிக்கணும் அப்படின்றது சுயநலம் நமக்கு மட்டும். இப்போ ஊரே இந்த நாடே தமிழ்நாட்டே ஆளணும் அப்படின்னு ஒரு மனுஷனா அவன் எப்படியாப்பட்ட குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும். நான் எவ்வளோ பெரிய அதாவது ஓட்டுன்றது ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், ஓட்டு சாதாரண விஷயமே கிடையாது. ஓட்டை வாங்கி ஓட்டுக்குன்னு ஒரு பெரிய போராட்டமே நடந்துருக்குது. அந்த ஓட்டை கம்பல்சரி டிசைட் பண்ணி போடணும், ஓட்டை திங்க் பண்ணி போடணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும். அந்த தப்பு பண்ணி காசுக்காகவோ விலைக்காகவோ தெரிஞ்சதுக்காகவோ சாதி ஓட்டாகவோ மாறக்கூடாது. அது சுயமாக நம்மளுடைய அறிவு சார்ந்த விஷயம், அதுக்கு நம்ம நாட்டை ஆள்றதுக்கான இடமா இருக்கணும். அந்த ஓட்டு மட்டும் கரெக்டாக போட்டுருணும். உங்களோட பிஸி டைமில் எங்களுக்காக நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இன்ன அவுட் சினிமாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஏதாவது தவறுதலாக பேசியோ எதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, ப்ளீஸ் பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.